இந்த மண்ணில் 3000 வருஷங்களுக்கு மேல் வரலாறு கொண்ட ஒரு இனம் வாழ முடியாத சூழல் வரும் என்றுதான். இந்த மண்ணிலே ஒரு யுத்தம் கூட வந்தது. ஆனால் யுத்தம் ஏதோ சர்வதேச சமூகத்தினுடைய அவர்களுடைய ஒத்துழைப்புடன் அது ஒரு முடிவுக்கு வந்தாலும் கூட, மௌனிக்கப்பட்டாலும் கூட, ஆனால் இன்று மீண்டும் அரசாங்கம் பழைய குருடி கதவு திறவு என்ற கணக்கில் திரும்பவும் எவ்வாறு தமிழ் மக்களை அழித்தொழிப்பது என்ற எண்ணப்பாட்டில் தான் அவர்களுடைய சகல செயற்பாடுகளும் இருக்கின்றது. அவர்கள் அது திருவண்ணாமலையில் இருக்கலாம், முல்லைத்தீவில் இருக்கலாம், வவுனியாவில் இருக்கலாம், பல்வேறுபட்ட அடிப்படைகளில் அது மகாவலி அபிவிருத்தி என்ற பெயராக இருக்கலாம், அல்லது புராதன சின்னங்கள், தொல்லியல் அகழ்வுகள் என்ற போர்வையில் இருக்கலாம், அன்றது வனவிலங்கு பாதுகாப்பு, வனவள பாதுகாப்பு, சரணாலயங்கள் என்ற பெயரில் இருக்கலாம். இங்கெல்லாம் என்ன நடைபெறுது என்றால் தமிழ் மக்களுடைய காணிகள் பறிக்கப்படுகிறது, அல்லது புதிய பௌத்த ஆலயங்கள் வருகிறது, அந்த பௌத்த ஆலயங்களுக்கு இராணுவம் போலீசார் பாதுகாப்பு கொடுக்கின்றார்கள், அந்த பாதுகாப்புடன் சிங்கள குடியேற்றங்கள் நடைபெறுகிறது. மொத்தத்தில் என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி சொன்னால், அந்த ஒரு இனம் அந்த இனத்தினுடைய சகல இருப்புக்களும், கலாச்சார பண்பாட்டு சகல விழுமியங்களும் அழிக்கப்படுகின்ற ஒரு போக்கை பார்க்கின்றோம். ஒரு இனத்தை மொழியை அழித்து அந்த அழிவின் மேல் இன்னும் ஒரு மொழியை இனத்தை வளர்ப்பது என்பது அதுதான் உண்மையாகவே மிக மிக பயங்கரமான ஒரு விடயம். அதனைத்தான் இலங்கை அரசாங்கம் செய்கின்றது. அதுதான் இலங்கை எந்த அரசாங்கம் வந்தாலும் கூட அதுதான் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலாகவும் இருக்கின்றது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.